ஜிம்முக்கு போனாலே சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுமா? இப்போதான் நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தேன். ஜிம்மில் ஒருத்தர் வழக்கமாக வருவார், அப்பப்போ பார்ப்பேன் அவர் ஜிம்மில். ஆனால் அவர் ப்ரோட்டீன் ஷேக் ஒன்று வச்சுருந்தார், அதை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துச்சு. முன்னாடி அந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். முன்னாடி கூட சப்ளிமெண்ட்ஸை பற்றி பேசியிருப்பேன், நான் கொஞ்சம் அவ்வளோ டீட்டெயிலாக பேசலை. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அதை பற்றி ஒன்றும் அவ்வளோ டீட்டெயில்டாக பேசலை முன்னாடி. இப்போ ஏன் பேசுகிறேன் என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். சரி, சப்ளிமெண்ட் இது ரொம்ப முக்கியமா? ஜிம்முக்கு போனாலே சப்ளிமெண்ட் எடுக்கணும், ஜிம்முக்கு போனாலே சப்ளிமெண்ட் சாப்பிடணும், பவுடர் எடுக்கணும், அந்த ரேஞ்சில் தான் பொதுவாகவே யோசிப்பாங்க. நிறைய பேர் அதுக்காகவே ஜிம்முக்கு போக மாட்டாங்க, ஏன்னா ஜிம்முக்கு போனாலே செலவு அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு தவறான கருத்து. இது ஒரு காமன் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஓகே, மேபி அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னு சொல்லலாம். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த புரிதல் கிடையாது. அதுதான் ரொம்ப ஒரு சோகமான விஷயம். ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. ஜிம்முக்கு போனால் தான் ப்ரோட்டீன் அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சுக்காதீங்க. ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் சாப்பிடணும். என்னென்னா நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். சாதாரணமாக இருக்கவங்க எல்லாருடைய அடிப்படை இயக்கத்துக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எதுக்காகனா, உடலோட சாதாரண செயல்பாடுகள் ஆரோக்கியம் இதுங்களுக்கே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஆனால் கூட நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா உடம்பு நீங்கள் ஏற்றணும்னு போனாலும் சரி, இல்லை உடம்பு குறைக்கணும் அப்படின்னு போனாலும் சரி, ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டா உங்கள் உடம்புக்கு ப்ரோட்டீனோட தேவை இன்னும் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் சாதாரணமான டைமில் எடுக்கிற ப்ரோட்டீனை விட ஜிம்முக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீன் இன்னும் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சாதாரண அடிப்படை இயக்கம் ஆரோக்கியம் அதுங்களாத்துக்கும் கூட சேர்ந்து உடலோட அந்த ஃபிட்னஸ் அதுக்கும் ப்ரோட்டீன் தேவை. ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக தேவை. நீங்கள் அது உடம்பை ஏற்றிருந்தாலும் சரி, உடம்பை இறக்கிறதுனாலும் சரி. ஸோ நம்ம ப்ரோட்டீனை எடுக்கணும். ஆனால் இப்போ அந்த ப்ரோட்டீன் எடுக்கணுன்றத ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. எதை வேணால் ப்ரோட்டீன் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னா அது கண்டிப்பாக நேச்சுரலான ப்ரோட்டீனாக இருக்கணும். அந்த நேச்சுரலான ப்ரோட்டீன்றது அனிமல் ப்ரோட்டீனாக இருக்கணும். அசைவத்திலிருந்து வரக்கூடிய ப்ரோட்டீன் அது மட்டும்தான் உண்மையான ப்ரோட்டீன். ஸோ அது மட்டும்தான் எடுக்கணும் நம்ம. அதாவது அது மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ ப்ரோட்டீன் தானே எடுக்கணும், சரி ஓகே சப்ளிமெண்ட் ஒரு டப்பாவில் இருக்குது கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபியெல்லாம் எதெல்லாம் இருக்கோ இப்போது இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா ப்ரோட்டீன் கேக்கு, ப்ரோட்டீன் பேன் கேக்கு, ப்ரோட்டீன் ஷேக், ப்ரோட்டீன் ஆம்லெட் எதோ வந்துடுச்சு. இல்லை எல்லாத்துலேயும் அதாவது ஒரு பவுடர் போட வேண்டிய இடத்துல, இல்லை ஒரு மாவு போட வேண்டிய இடத்துல, ஒரு ஃப்ளோர் போட வேண்டிய இடத்துல ப்ரோட்டீன் பவுடர் போட்டு அது ப்ரோட்டீன் கேக்குன்னு மாற்றிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பாடி பில்டராக இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். திடீர்னு ஏதாவது உடம்புல ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அது நிறைய பேர் பாடி பில்டர்ஸ்லாம் இறக்கிறத கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப லிபரலாக புரிஞ்சுக்க கூடாது. நேச்சரோட பிளான்லேருந்து நம்ம அண்டர் சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நமக்கு இது வசதியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம்னா அது ரொம்ப சொதப்பலாதான் முடியும். இதை கேட்டடனையும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க இறக்கிறதுக்கான காரணம் வேற, அது ஸ்டெராய்டு, அதுவும் தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே அது நல்ல விஷயம், ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. இல்லையே ப்ரோட்டீன் பவுடரில் ப்ரோட்டீன் தானே இருக்குது. ஸோ அதில் எப்படி உங்களுக்கு, அதுவும் பார்த்தா கான்சன்ட்ரேட்டடான ஃபார்மில் இருக்குது, அது ரொம்ப சூப்பராச்சு அது அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் என்னென்னா நம்ம சயின்ஸ் வேறு, மார்க்கெட்டிங் வேறு. ஸோ இப்போது நேச்சுரலான விஷயங்களை தான் டாக்டர்ஸ் அலோபதியாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஹோல் ஃபுட்லேருந்து எடுக்கணும். அதுதான் விஷயம். இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பால் இருக்கலாம், இல்லை ஒரு கறியாக இருக்கலாம், அதை அப்படியே சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் நம்ம கரெக்டாக கிடைக்குமா, இல்லை அதை பல்வேறு ப்ராசஸ்லாம் பண்ணி அது கெடாமல் இருக்க ஒரு கெமிக்கல், இது மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை பேலன்ஸ் பண்ண ஒரு கெமிக்கல், கலருக்காக ஃப்ளேவருக்காக நான் இதுன்னு போட்டு கன்சிஸ்டன்சிக்காகனு எக்கச்சக்கமான விஷயங்களை சேர்த்து அதுக்கப்புறமா சாப்பிட்றது அது கரெக்டாக இருக்குமா, அது நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பாருங்கள். இதெல்லாம் ஒரு சயின்ஸு, ஒரு ப்ராசஸ், ஃபுட் ப்ராசஸிங் அப்படி இப்படி நீங்கள் சயின்ஸாக கூட போயிட்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்தி எக்கச்சக்கமான ஸ்டடிஸ் அதெல்லாம் கூட கொண்டு வரலாம். ஆனால் அது எல்லாத்தையும் சயின்ஸை வச்சே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்.
இப்போ ஒரு கறின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய விஷயமா அதுல புரோட்டீன் இருக்கு. ஆனா வெறும் புரோட்டீன்றது மட்டும் கிடையாது, அது கூடயே இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன் அது கூடயே இருக்கும். எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் ஒர்க் பண்ணும், ஒன்ன மட்டும் நம்மளால தனியா எடுத்து ஒர்க் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பழமா சாப்பிட்டோம்னா அது சூப்பர், உங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது இனிப்பாகவும் இருக்கும், அது செரிமானமாகறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் அதுவே பழங்கள்லேருந்து மேபி ஒரு இது எடுத்துக்கோ, ஒரு கரும்பு எடுத்துக்கோமே, அந்த அதுலேருந்து சர்க்கரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம் ப்ராசஸ் பண்ணி. ஸோ அந்த சர்க்கரை உடம்புக்கு நல்லதா என்ன? ஸோ இந்த சர்க்கரையும் புரோட்டீனையும் சரிக்கு சமமாக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ சயின்டிபிக் ஸ்டடிஸ் வச்சு எதை வேணா உங்களுக்கு ஈஸியா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி சயின்டிபிக் ஸ்டடிஸ் வச்சு உங்களை கொண்டு வந்து ஈஸியா உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும். ஆனா இன்னொரு சிம்பிளான ஒரு வழியில ஒன்று பார்ப்போமே. ரொம்ப முக்கியமா மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புரோட்டீன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே ஃபேட் இருக்கும். நேச்சர்ல நீங்க பாருங்க, பாலில் நீங்கள் ப்ரோட்டீன் இது சொல்கிறீங்களா, பால்லையும் ஃபேட்டும் இருக்குது. இப்போது கறியா, கறியிலையும் ஃபேட் இருக்குது, ஃபேட் இல்லாமல் இருக்காது. நம்ம தான் வாண்டடாக கறியிலிருந்து ஃபேட்டை ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிடுவோம், நான் அப்பயும் குறிப்பிட்ட அளவு ஃபேட் இருக்கும். நீங்கள் கறியாகவே மீட் மசில் மீட்டாகவே வாங்கினாலும் அதுலேயும் குறிப்பிட்ட அளவு ஃபேட்டும் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம நேச்சரோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். ஆனால் இப்போது ஜிம்முக்கு போகிறவங்களே பார்த்தோன்னா நிறைய பேர் ஃபேட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் ஃபேட் இல்லாமல் ப்ரோட்டீன் அவ்வளோ சூப்பராக அப்சர்வ் ஆகாது. இது நீங்கள் சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கலாம். கறி கூட ஃபேட் ஆட் பண்ணி நல்ல ஒரு வெண்ணையோ இல்லை அந்த கறியில் இருக்கக்கூடிய ஃபேட்டையோ ஆட் பண்ணி சாப்பிடுங்க. அது நேச்சுரலான ப்ரோட்டீனாக இருக்கணும், நேச்சுரலான ஃபேட்டாக இருக்கணும், அசைவத்துலேருந்து கிடைக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் பவுடர் எனக்கு பிடிக்காதா, இல்லை எடுத்ததே இல்லையா, எடுக்காமல் பேசுகிறேன் அப்படின்னா, இல்லை நானும் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்திருக்கேன், நான் வெஜிடேரியனாக இருக்கும்போது அதெல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அது ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதில் என்ன மாதிரி வேலை பார்க்கும், ஒரு கறி அசைவம் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்ன மாதிரி வேலை பார்க்கும் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீனுக்காக நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்டை நிப்பாட்டிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கான ப்ரோட்டீனை நேச்சுரலாக கறியிலிருந்து எடுத்துக்கோங்களேன். இல்லை அது கறி உங்களுக்கு ஒரு விலை என்னென்னா விலையும் சொல்ல முடியாது. ப்ரோட்டீன் பவுடர் விலை அதிகம்தான், உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ்ன்றது இருக்கும் நீங்கள் பவுடராக எடுக்கும்போது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு பாதிக்கப்படும். இந்த ப்ரோட்டீன் பவுடர் மாதிரியான விஷயம்லாம் அவ்வளோ ஒன்றும் டேஞ்சரஸ் கிடையாது. ஆனால் ஃபேட் பர்னர் அது இதுன்னு நிறைய இதை சப்ளிமெண்ட்ஸாகவே எடுத்தாலும் அவங்க எந்த மாதிரி பிராண்டில் இருந்து வாங்குறாங்க, அதில் என்னென்ன கலந்துருக்கு, அதை எந்த மாதிரி சாப்பிட்றாங்க, அது இதுன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு பார்த்தா ப்ரோட்டீன் ஒரு நார்மலான எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலி ஒரு நல்ல குவாலிட்டியான சப்ளிமெண்ட் வாங்குறீங்க, அது எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போதுமே அது உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பெனிஃபிஷியலான விஷயம் கிடையாது. தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு காசு வேஸ்ட்டு தான். அதை நீங்கள் நார்மலான சோர்ஸ்லேருந்து உங்களுக்கான ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். நார்மலாக ஒரு அசைவ மாதிரியான ஒரு நல்ல நேச்சுரலான ப்ரோட்டீன் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதுங்களை சாப்பிடும்போது அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டிசிப்ளினும் உங்களுக்கு வரும், உங்களோட லைஃப் ஸ்டைலும் நல்லா மேம்படும், உங்களோட ஹெல்த்தும் சூப்பராக டெவலப் ஆகும். இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் எடுக்கலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா சொல்கிறாங்களே, நான் அவங்களும் அதை சொல்கிறது இல்லையே. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட், நீங்கள் கறி நீங்கள் அசைவம் நீங்கள் ப்ரோட்டீன் நேச்சுரல் ப்ரோட்டீன் கூட இதை சேர்த்து சாப்பிடணும், இதை மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் மீறி அவங்க அதை சொல்லி விற்கிறதுக்கான காரணம் சம்பாதிக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க அதுக்குன்னு டைம் எஃபர்ட் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி அதே தான் அவங்களோட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வேற வழி இல்லை, அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு கன்சியூமராக நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நமக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் முன்னாடி என்னோட வீடியோஸ் போய் கொஞ்சம் பாருங்கள். முன்னாடி வந்து நான் 62 கிலோ மாதிரி இருந்தேன், அதை நானே வாண்டடாக வெயிட்டை குறைச்சேன். இப்போ மறுபடியும் வெயிட் ஏற்றி இப்போ ஒரு 84 கிலோன்ற மாதிரி வந்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த சப்ளிமெண்ட்டுமே தொடலை, தொடாமையே தான் உடம்பை ஏற்றிருக்கேன். மசில் வந்திருக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் வீடியோஸ் அப்பப்போலாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். ஸோ சப்ளிமெண்ட் இல்லாமல் உடம்பு ஏற்ற முடியாது அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை தான் பாடி பில்டர்ஸும் சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸும் சொல்லுவாங்க.
ஆனா கூட அவங்க சப்ளிமெண்ட்டை கொடுக்கறதுக்கான காரணம் அவங்க காசு சம்பாதிக்கணுன்றக்காக, அவங்களுக்கு வேற வழி இல்லை, அப்படிதான் அவங்களால காசு சம்பாதிச்சாக முடியும், அது அவங்களோட வேலை. ஸோ அதை அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஒரு கன்சியூமரா நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அதுதான் விஷயம். ஸோ அவங்க சொல்லும் போது இதை மட்டுமே நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஆனா நம்ம வாங்குறவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இதை எடுத்தாதான் மசில் ஏற்ற முடியும், இதை எடுத்தாதான் வேலைக்காகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்றதுலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்ல இருந்து வாங்குவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க நேச்சுரலான ப்ரோட்டீன், நேச்சுரலான ஃபேட், அது அசைவத்திலிருந்து கிடைக்கும், அது சாப்பிட்டாலே போதும், தாராளமா நீங்க மசில் ஏற்றலாம், உடம்பும் சூப்பர் ஹெல்தி ஆகும். இல்லையே, நீங்க அப்படிலாம் பார்த்தா அவங்களாம் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க, பக்காவா இருக்காங்க, அப்படியே மசில்லாம் செம்மையா இருக்கு, பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நீங்க ஒரு கம்பீட் பண்ண போறீங்க, ஒரு பாடி பில்டர் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இதுவா இருக்கீங்க, அதுதான் உங்களோட பிஸ்னஸ், இல்லை அதுதான் உங்களோட தொழில், உங்களோட வாழ்க்கையே அதான்னு வரும்போது ஒரு காம்படிஷன், அது ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு. அப்படி போகும்போது அவங்க ஸ்டெராய்டு எடுப்பாங்க. ஸோ காம்படிஷன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போனாங்கன்னா கம்பீட் பண்றவங்க கண்டிப்பாக ஸ்டெராய்டு எடுப்பாங்க, அதோட ரிசல்ட் தான் அது. அதையுமே நிறைய பேரும் சொல்லிடுவாங்க, ஒரு சில பேர் சொல்றது இல்லை, ஆனா நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு வராது, ஏன்னா நீங்க ஸ்டெராய்டு எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சப்ளிமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், உங்களுக்கு பணம் செலவாகுது, தேவையில்லாம பணம் வேஸ்ட்டு, உங்களோட டைம் வேஸ்ட்டு, உங்களோட ஹெல்த்து அதனால கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு பாதிக்கப்படும், உங்களோட ப்ராக்ரெஸ் ரொம்ப டிலே ஆகும், நீங்க சீக்கிரமா ஏத்த வேண்டிய மசில் லேட் ஆகும் ஏத்துறதுக்கு, அது எல்லாத்துக்கு மேல உங்களோட மென்டல் ஹெல்த்தை கூட அஃபெக்ட் ஆகும். இல்லையே, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சப்ளிமெண்ட் எடுத்தாங்க, டக்குன்னு உடம்பு ஏறி இருக்கு, இல்லை நானே கூட எடுத்திருக்கேன் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒருவேளை கேட்கலாம். அதுக்கும் சில காரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் வீடியோ பெருசாக போகும், அதனால நான் அதை இன்னும் டீட்டெயிலாக போகல, உங்களுக்கு என்ன கேளுங்க, மேபி அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். சரி, அதெல்லாம் வேணாம், எப்படி தான் அப்போ உடம்பு ஏற்றுறது சப்ளிமெண்ட் இல்லாமல்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்கள் தேவையான அளவு ப்ரோட்டீன், தேவையான அளவு ஃபேட், முடிஞ்சளவு நல்லா நிறையா எடுங்க. உங்களால் தேவைக்கு அதிகமாக சாப்பிடவே முடியாது, நல்லா சாப்பிடுங்க. நேச்சுரலான ப்ரோட்டீன், நேச்சுரலான ஃபேட், அது அசைவத்திலிருந்து கிடைக்கும். கூட உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மசில் சைஸு நல்லா கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இது எல்லாமே ஹோல் ஃபுட்லேருந்து எடுக்கணும், எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட நல்லா ஒர்க் அவுட், உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா செம்மையாக ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், தாறுமாறாக உங்களுக்கு உடம்பு ஏற்றலாம், எந்த சப்ளிமெண்ட்ஸும் தேவையில்ல. ஆனால் நீங்கள் இதில் ஒர்க் அவுட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள், கரெக்டான இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணணும், கரெக்டான ஃபார்மில் இருக்கணும், உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் மசில் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். முடிஞ்சால் ஒரு உங்களுக்கு நல்ல கையில் காசு இருக்குன்னா ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணுங்கள், அப்படி இல்லைனா யார் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணும்போதே உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க, ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே சஜஷனில் வர்றதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.